அம்மி அது மட்டும் இல்ல, இங்க என்ன நடக்குது? வெறுகூத்து நடக்குது. எதுக்கு வச்சுக்கிறாங்க? ஏதா எல்லாரும் சேர்ந்து ஒரு பிரார்த்தனையா ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாடகம் வைக்க ஆசைப்பட்டு வச்சிருக்காங்க. தம்பி, ஊரு மக்கள், பொதுமக்கள், பெரிய மனிதர், துணையால் பெண்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சிறப்பு பூசை அம்மனுக்கு செய்து ஓரிரவு தெருக்கூத்து வச்சிருக்காங்க. இந்த தெருக்கூத்துக்கு சொந்தக்காரர் யாரு? யாரு? புதுப்பாளத்து பயணிவேலு. பயணிவேலு போட்டார நாடகம். அப்புறம் யாரு? இந்த தெருக்கூத்துக்கு அடி கடக்கால் யார் என்றால் பரம கடவுளே. ஓ, பரம கடவுளே. அது எப்படி? எப்படி? ஓர் காலத்தில் சும்ப நிசமணி இரு அரைக்கர் இருந்தார். அந்த இரு அரைக்கரோ தேவர்களை சித்திரவதை செய்தார், செய்து கொண்டிருந்தார். அப்போது பார்த்தார் அந்த சும்ப நிசமனோ வரம் வாங்கியது ஆண்கள் கையால் மாளப்படாது, பெண்கள் கையால் உயிர் போக உயிர் போக வேண்டும். அது எப்படியா பட்டுள்ளார்கள்? எப்படி? உலகத்திலே ஆணும் பெண்ணும் ஒன்னா சேர்ந்து உடல் உறவு கொண்டு அதோ யோனி வயிற்று வயிற்றிலிருந்து யோனி வையால் வந்து வளர்க்கப்படாது. அப்படி என்று சொல்ல அனைவர் தேவர்களும் ஒன்றாக சேர்ந்து அப்படியா பெற்ற பெண்கள் யார் அப்படின்னு பார்க்கும் போது என் இடமாகத்தில் இருக்கக்கூடிய பார்வதியே. ஓ, பார்வதியே இடமாகத்தில் இருக்க முடியுமே. சரிங்க. உலகம் பிறக்க முன்னவே பிறந்தவள் அப்படி என்று அந்த சொம்ப நிசமனை கொல்ல வேணும் என்று காலியாக வர வைத்து சொம்ப நிசமனை கொன்றான். கொன்றான். கொன்ற உடனே அவளுக்கு தாள் என்று அகம் வந்து விட்டது. அகம் வந்து விட்டது. யாராலையும் கொல்ல முடியாது சும்ப நிசமனை கொண்டு. நான் தான் உலகத்தில் பெரிய கடவுள். கடவுள் எப்படி? பெரியதான் பெரியவள். பெரியவள் அப்படி உரைத்ததும் அடியே சத்தி எனக்கு கோபம் வந்தது. வந்தது. ஆயிருந்தா இருந்தாலும் கொட்டக்கோய் பூவி போய் போய் முடியாது. விடியாது. ஆண்கள் இல்லையோ பெண்கள் இல்லை. உலகத்தில் ஆண்தான் பெரியது. பெரியது அனைத்து பேர்களுக்கும் கடக்கால் பரம கடவுள். அம்மை அப்பை இல்லையே உலகம் இல்லை. உலகம் இல்லையே அம்மை அப்பை. அப்படின்னு உரைக்கும் போது இருவருக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு 14 உலகம் என்று ஆடியது. 14 உலகம் அப்ப பார்த்தார்கள். பரமனுக்கும் பார்வதிக்கும் சாரி வாக்குவாதம் வந்து விட்டு அப்படி என்று இருவருக்குள்ள யார் பெரியவர் பெரியவர் என்று தெரிய வேண்டுமானால் இருவரும் ஆடை தெரிந்தவர் தெரிந்தவர் இந்த திரு ஆலங்காட்டிலே ஒரு மேடை அமைத்து நீ நடுவில் நாட்டி ஆடுங்கள். கெழுத்தவர் பெரியவர், பார்த்தவர் சிறியவர். அப்படி உரைக்க நாங்கள் இருவரும் அந்த காளி அம்மன் சேவை. போராட்டம்
என்னை விட அதிகமாவே ஆடினால் சரிதான், ஆம்பளை விட பொம்பளைக்கு அதிகமா சக்தி உண்டுதான். பாவம் ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்தா உண்டு உண்டு, இல்லன்னா என் மவன காலுக்கு சந்தால போட்டாமனா எட்டு நாளைக்கு யாரும் எடுக்க மாட்டான். உண்டுதான், எனக்கு ஒரு பேர் சுவாமி அப்படின்னு ஒரு பேரு. ஆமா, ஆத்த மட்டும் ஆடாத, நான் எப்படி அடிக்கிறேன்னு அது ஆடிய கூத்து ஆடினாலும் காரியத்தில் கண்மை கண்மை சொல்லும் போது ஓ மைத்து நமக்காக சாலை காட்டுகிறார் அப்படி நான் காலை தூக்கி ஆடினேன். காலை தூக்கி ஆடியதும் சரி பார்வதா பார்த்தால் அந்த பரமனைக்கு தான் காலை தூக்கி ஆட தெரியுமா, நமக்கு ஆட தெரியாதா? அப்படி என்று அவளும் காலை தூக்கி ஆடினாள். அப்பதான் பகவான் பார்த்தா அங்க பார்வதா பார்வதா சத்த ஆடு சத்த ஆடு ஆடு சத்த ஆடு எங்க இருக்கும் சத்த ஆடு சத்தியில போடும். அவன் தங்கச்சி வீட்டுல சொல்லி ஒரு ஆட்டு வேட்டு சொல்ல ஏன் கோயில் அது முடியப்ப போச்சு செய்யறோம் தாங்க ஏன்னா ஆட்டுக்கறி 150 ரூபாய் வச்சிருக்கீங்களா? ஆமா ஆமா தம்பி, அப்படி கிடையாது. இதுக்கு முன்பாக ஆடினாய நடின நாட்டியம் நாட்டியம் அது போல் இன்னும் சற்று ஆடு. இந்த சபை கூடும் சபையெல்லாம் நீ ஒரு பெண் என்பதை மறந்து ஒரு ஆம்பளை கோமலம் கட்டினு கோட்டை பஸ்டாண்டு போய் போய் வரலாம், காய்கறி பார்த்து முறை வாங்கி வரலாம். ஒரு பொம்பளை கட்டினு போனா முடியாதுங்க, அபிமானம் போய்விடும், பதார்த்தம் வைக்காது. இவங்க மானம் தான். அதனால இன்னும் சற்று ஆடு, இந்த சபை கூடும். ஒரு பெண் என்பதை மறந்து காலை தூக்கி உன் அபிமானத்தை வித்தாடாத ஒன்றாக சேர்ந்து சூச்சியாக தோற்கடித்து விட்டீர்கள். ஒருவரை குழு மாற்றம் காளி உருமை எடுக்க பகவான் பார்த்தார். பார்வதிக்கு கோபம் அதிகமா வந்து விட்டது. அப்படி என்று கைக்கு காலுக்கு விளங்கிட்டு அது சிதம்பரத்திலே ஈசானி மூலையிலே தில்லம்மா காளியாக அமர்த்தினார். தில்லம்மா காளியாக அமர்த்தி விட்டார். எனக்கோ தின்ன தில்ல நடராஜன் தில்ல நடராஜன் பகவானுக்கோ தில்ல கோவிந்தன். இப்படி நடுநாட்டி ஆடிடும் ஆடிடும். ஆனா தம்பி, இன்னைக்கு படியாளுக்கு போகணும். சரி, ஒரு தேர் திருவிழா இருந்தா ஜனங்க இருக்கும் இருக்கும். இது வந்து தேர் திருவிழா இல்ல, இப்பயே பாதி படுத்துருக்கு. ஆமா, 5 மணிக்கு பூரா ஓடிவிடும். அதனால படியளக்க போக வேண்டும். உமையவளை அழைக்க வேண்டும். பாமர மக்கள் படியளக்க போக வேண்டும். உமையவளை சொல்லுவாங்க இருக்கக்கூடிய பார்வதி அழைக்க பார்வதி தற்பா